பல்லடத்திற்கு அருகில் பல்லடம் பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான பொறியியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பொறியியல் கல்லூரி ஸ்கேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். ஸ்கேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்லடம் என்ற பொறியியல் கல்லூரியை எங்களது நிறுவனர்கள் டாக்டர் கிளீட்டஸ் பாபு அண்டு டாக்டர் அமலி கிளீட்டஸ் பாபு அவர்களால் 2012 தொடங்கப்பட்டது. த மோட்டிவ் ஆஃப் அவர் சேர்மன் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆர் டு ரீச் த அன்ரீச்ட். கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரி அல்லது தொழில்நுட்ப கல்வி சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக புதிய நேயர்களுக்கு இன்றைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சமுதாய மாற்றமும் வளர்ச்சியும் என்கிற எங்களுடைய நிறுவனம், ஷார்ட்டாக SCAD ஸ்காட் என்று அழைக்கப்படுகிறது, 1985 ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கமாக சமுதாயத்தில் மிக பின்தங்கிய மக்களுக்காக அவர்களை சென்றடைந்து அவர்களுடைய மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பது முக்கிய நோக்கம். அதன் அடிப்படையிலே ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2 மாவட்டங்களில், திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டங்களிலும் ஸ்காட் நிறுவனமானது பல அறப்பணிகளையும் சமூக பணிகளையும் ஆற்றி வருகிறது. மோர் தேன் 18 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரன் பை அவர் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் the SCAD Institute of Technology stands second position in Tirupur district, and also based on the academic performance we ranked 124th rank in Anna University among all the affiliated engineering colleges in Tamil Nadu. Adu mattum illamal engal kalluri manavi selvi r vanithamani avargal university level il 43rd rank petrullargal in electronics and communication engineering department. Out of 26,000 students, she bagged 43rd rank in university. நமது கல்லூரி இது வரைக்கும் 2 பேட்ச் பாஸ் பண்ணி வெளியே போயிருக்காங்க. 2 பேட்சுக்கும் வந்து 100% we got placement. And the students are getting more than 4.5 lakhs per annum salary in many companies. And also in the present batch, we start giving training for placement, and also we have entrepreneurship development cell in the campus, women development cell in the campus, various club activities and professional societies activities are happening throughout the year. ஏன்னா வருடம் முழுவதும் இங்கே நமது கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 95% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ரூரல் வில்லேஜிலிருந்து, கிராமங்களிலிருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது விட அதிகமாக மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங். மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தராங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா சுற்றி இருக்கிற படிக்க முடியாத பசங்கள்லாம் வந்து தே ஆர் கம்மிங் டு அவர் காலேஜ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. My name is Soundarya. I'm from AC department. I'm a final year student. Faculty romba nalla irukum. Inga nalla infrastructure irukum. In the college vandu staffs um seri faculties la romba friendly ah move pannuvaanga. Coaching wise rombave nalla irukum. Results edukkarukku good results edukkarukku enna enna steps irukko adu ellame inga follow pandranga. And then also they conduct the extra class, evening classes. Adu vandu
இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் இல்லாமல் ஜென்ரல் நாலேஜாக கற்றுக்கிறக்கும் நிறையா இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பிபிடி ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு போட்டு காமிப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு உண்மையாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. ஹலோ வியூஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்கேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ஸ்கேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு 2012 ஆண்டில் துவங்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து நல்ல ஒரு சுற்றுச்சூழல், நல்ல ஒரு ஃப்ரீ எனர்ஜியாக, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே பண்ணுறாங்க. அப்புறம் காலேஜ் வந்து ஃபுல் ஆஃப் ஒய்ஃபை சரௌண்டஸ் கேம்பஸ். அப்புறம் ஹாஸ்டலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இப்போ புதுசாக இந்த மாதிரி டிஜிட்டல் லைப்ரரி, அப்புறம் டெக்னாலஜி பேஸ்டு கம்ப்யூட்டர் லெவல், அந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக அவங்க கோர் சம்மந்தமாக வந்து எக்ஸ்ட்ராவாக கற்றுத்தரது, ஆப்டிடியூட்ஸ், மற்ற ட்ரைனிங்ஸ், அப்புறம் லாங்குவேஜ் கற்றுத்தரது, ஆஸ் வெல் அஸ் ப்ரோக்ராமிங் லெவல், கோடிங் லெவல் எல்லாமே இதில் சேரும். எல்லாருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா டாக்டர், இன்ஜினியர், அதாவது சொந்தமாக நம்மளா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற காலேஜில்ருந்தால் நான் இப்போ பேச போகிறேன். என் பேர் வந்து கே சவுந்தர். நான் வந்து ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பேசிக் இன்ஜினியரிங் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில் இன்ஜினியரிங், மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கோக்கர் அகாடமிக் ஆகட்டும், அட் த சேம் வைஸ் கோ கரிக்குலர் ஆகட்டும், மோர் ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அகாடமிக் சைட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை வெளியே அனுப்புகிற ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், இல்லை அட்டன் பண்ணுற சிம்போசியம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஓடி கொடுத்து வந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வெளியே நடக்கிற ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்போ, ப்ராஜெக்ட் எக்ஸ்போஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கோக்கர் அகாடமிக் இல்லாமல் கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 7 கிளப் வந்து எங்கள் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரூரல் இன்ஜினியரிங், எனர்ஜி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 7 கிளப் இருக்குது. இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து அந்த இது வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதே வந்து அவங்க ரொட்டேரியன்ஸ், அதாவது ஆக்சுவலாக இந்த கிளப் எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா போலியோ அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். அதை கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி 99.9% கொண்டு வந்தாச்சுன்னு ஒரே ஒரு பர்சன்ட் போலியோ மட்டும்தான் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. என் பெயர் ரகுராம். நான் ஸ்கேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள்இ பிரிவில் 4 ஆண்டு படிக்கிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எனர்ஜி அண்ட் பவர் கிளப்புன்னு ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப் மூலமாக நாங்கள் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் தரோம், எப்படி எனர்ஜியை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எப்படி எனர்ஜியை சேவ் பண்ணலாம், அப்புறம் இந்த ரினியூவபிள் எனர்ஜி பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கான அவேர்னஸில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அப்புறம் ஐட்ரிபிள்இயில் மெம்பர்ஷிப் எங்களுக்கு பண்ணிக்கிறோம் எல்லாருமே. அது மூலமாக நாம் வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை வெளில போய் ப்ராஜெக்ட் சென்டரில் போய் வாங்காமல் செல்ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எங்கள் கல்லூரி 2வது ரேங்கில் இருக்குது. எங்கள் ட்ரஸ்ட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் 600 வில்லேஜ் அடாப்ட் பண்ணி தி ஆர் டூயிங் சர்வீஸ். அதே மாதிரி எங்கள் பாடத்திட்டத்துலேயும் வாரத்தில் ஒரு ஹாஃப் அ டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கேட் வாலண்டரி சர்வீசஸ்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அதில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு ஒரு வில்லேஜுக்கு போய் அந்த வில்லேஜுக்கு தேவையான ஆக்டிவிட்டியெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஹவு டு ஹெல்ப் பீப்புள் அப்படிங்கிறத தான் மெயினாக சொல்லித்தரேன். ஹியூமனிட்டி, அதை பற்றி தான் மோஸ்ட்லி வி ஆர் எஜுகேட்டிங். ஸோ வி ஆர் மோல்டிங் எ குட் சிட்டிசன். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் அவுட் ஃப்ரம் அவர் இன்ஸ்டிடியூஷன் வில் பி எ குட் சிட்டிசன்.
and will have a good career opportunities. In the SCAD Palladam campus la oru engineering kallori, SCAD engineering college um SCAD world school um nadaiperukindathu. International standard alavukana infrastructure amaithirukindom. 150 ஏக்கரில் ஒரு பள்ளிக்கூடம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அமைத்திருக்கிறோம். இது மாணவர்களை வருங்காலத்தில் வெறுமனே ஒரு படிப்பை மட்டும் கொடுக்காமல் முழுமையான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோடு அவர்களுக்கு ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி, தனித்தன்மையான ஒரு கல்லூரியாகவும் தனித்தன்மையான ஒரு பள்ளிக்கூடமாகவும் இதை அமைத்திருக்கிறோம் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.